வணக்கம் வணக்கம் சப்தினா வெல்கம் பேக் டு சப்தினா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சங்கரன் கோவில் இந்த சங்கரன் கோவிலில் வந்து இந்த பிரியாணி வந்து பயங்கர ஃபேமஸு. அது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கி இருக்குது சங்கரன் கோவில் மார்க்கெட்டில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் மார்க்கெட்லாம் பார்க்கறது அருமையாக இருக்குது. அதே டைமில் இந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர்? கே குருசாமி. சங்கரன் கோவில் ஊரில் பண்ணுற இந்த பிரியாணி எப்படி பண்ணால் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஊருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பிரியாணி எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? சங்கரன் கோவில் வந்து பூரா கடலை நெல் தான் யூஸ் பண்ணுதாங்க. பூரா சீரக சம்பாரிசி போடுதாங்க. நல்லா குவாலிட்டியான மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி தான் இது பண்ணுவாங்க பூரா வந்து. அதனால நல்லா டேஸ்டாக இருக்கும். வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இந்த சங்கரன் கோவிலில் பண்ணுற இந்த பிரியாணி வந்து பர்டிகுலராக இவங்களும் பவுடர் மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்ரீவல்லி புத்தூர் ட்ராவல் பண்ணோம், அங்கே பால்கோ பண்ணலாம் சொல்லிட்டு தான் அங்கே ட்ராவல் பண்ணோம். போகிற டைமில் லஞ்ச் இங்கே சாப்பிட்டோம், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் வீடியோவை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னு திரு தங்க ரத்தனம் அவர் தான். கடந்த 45 வருஷமாக வந்து இங்கே சிவகாசி நாட்டார் மெஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமாக சாப்பாடு இருக்கும். அதுவும் பர்டிகுலர் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். மட்டன் சுக்கா, நெய் சுக்கா, நாட்டுக்கோழி கிரேவி, மீன் ரோஸ்ட்டு, இறால் மீன், இறால் மீன் தொக்கு, நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ரோஸ்ட்டு, குடல் கிரேவி, குடல் ரோஸ்ட்டு, சிக்கன் 65, ஸ்பெஷல் சில்லி, பெப்பர் சிக்கன் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் கிரேவி, வரிசையா போயிட்டே இருக்கு. ஒரு வெட்டு வெட்டலாம். இந்த மூணு ஜென்ரேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த பிரியாணி எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கான்னு கேட்க கூடாது. அருமையான பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி வந்து எந்த எப்பத்துல இருந்து பண்றீங்க? ஆக்சுவலா இங்க ஆக்சுவலாக ஆரம்பித்தது 1941. சங்கரெலாம் ஒரு நல்ல ஒரு அசைவ ஹோட்டல் இல்லைங்கிறதுனால தாத்தா வந்து சிவகாசன் வந்து ஆரம்பித்தாங்க. அது எப்படி தாத்தா பாட்டி சமையலில் வந்தாங்க கிராமத்து கைப்பக்குவத்துலே. அப்போ எல்லாமே அரைச்சி பண்ணுறது, இடிச்சு பண்ணுறது. ஓகே. அந்த காலம் அவங்க தாத்தா பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கும் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்றைக்கும் கெமிக்கல் இல்லாமல் எல்லாமே நாங்கள் எங்களுடைய சொந்த மசாலா தான் நாங்கள் வந்து கடைக்கு தயார் பண்ணுறோம். ஓகே. ஆமாம், அதை நீங்கள் சொன்ன மாதிரி வாங்குறது கிடையாது. ஓகே. ஆமாம், சரி. ஓகே. வெள்ளாட்டங்கறியை தவிர வேற யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தாத்தாவோட கட்டளை. ஓகே. ஆமாம், மெசூரில் என்ட்ரு ஆகும்போது ஐயா கண்ணதாசனோட ஃபோட்டோ பார்த்தேன். கண்ணதாசன் வந்து 1967 வந்து இங்கே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்காரு. ஓகே. அப்போ உங்கள் லாட்ஜ்லாம் எதுவுமே இல்லைங்கிற சொல்கிறது எங்கள் வீடு புது வீடு. அப்போ அப்போ எங்கள் வீட்டு மாடு தங்கியிருந்தார், ரெண்டு பசல் ஒரு நாய் தங்கியிருந்தார். ஓகே. ஆமாம், எங்கள் அப்பா பக்கத்தில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வேலை 8 வேலை சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு. 3 வேலையும் அசைவை சாப்பாடு. ஓகே. கண்ணதாசன் அசைவை புரியாது, எல்லாமே எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி சமைச்சு கொடுத்தாங்க. ஓகே. இப்போது இந்த ஊர் பிரியாணி இப்போ சாப்பிட்றேச்சுங்க, பர்டிகுலராக இப்படி தான் இருக்கணும், டேஸ்ட் இப்படி இருந்தால் தான் சங்கரன் கோவில் ஊரோட பிரியாணி அப்படியே தான் இருக்கா? எப்படின்னா காரம் இல்லாமல், தக்காளி சேர்க்காம, உரப்பு இல்லாமல், கலர்ஸ் இல்லாமல், மைல்டா, வயிற்றுக்கு இதமா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் சங்கரன் கோவில் பிரியாணி. ஓகே. இந்த ஊரில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்கா, இல்லை வேற என்ன இருக்கா? எங்கேயும் எங்கள் பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது. இது எங்கள் சொந்த பில்டிங், நாங்கள் மட்டும் இதை வந்து பார்க்குறோம். லோக்கலில் சும்மா வேற பேர போட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து எங்கள் கடை மாதிரி இருக்காது. ஓகே. ஓகே. பேர் தான் இருக்குமே தவிர எங்கள் கடை மாதிரி டேஸ்ட் நம்ம குவாலிட்டியெலாம் இருக்காது. ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி எத்தனை கிலோ பிரியாணி நம்ம பண்ண போகிறோம்? இன்றைக்கு 2.5 கிலோ அரிசி, 5 கிலோ மட்டன் பண்ண போகிறோம். சரி. ஓகே. ஆமாம், பண்ண போலாமா? சரி. ஓகே. அந்த பவுடர் மசாலா எல்லாமே நீங்கள் சொல்லி தரப்படுறீங்க, வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார்? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. சொல்லுங்க. மற்ற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் அழகாக நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்து நல்ல முறையாக இருக்கும். வெள்ளாட்டுங்கிட்ட யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து. தரமாக இருக்கும், ஈஸியாக டைஜின் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து கெமிக்கல் சேர்க்க மாட்டோம். இயற்கையாக என்னென்ன உண்டோ அது மட்டும் சேர்ப்போம். பியூர் கடலெண்ணெய், பியூர் நெய் இதான் சேர்ப்போம். மற்ற எண்ணெய்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஓகே. நல்லா இருக்கும், சாப்பிட்டேன்னா வாய்க்கு இதமாக இருக்கும், வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம் சொன்னீங்க. தக்காளி போட மாட்டோம். தக்காளி வந்து இந்த ஊர் வழக்கமே கிடையாது. ஓகே. தக்காளி போட்டும் பண்ணலாம், பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் ஊர் வழக்கம் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கறி வைக்க போகிறோம். கறி முதல்ல. இந்த மட்டனோட நம்ம என்னென்ன போடுறோம்? உப்பு மட்டும்தான் போடுவோம். ஓகே. அவ்வளோதான். அதுக்கு நல்லா
இந்த ரெசிபி அதாவது சங்கரன் கோவில் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? வெங்காயம் ஒரு கால் கிலோ, பச்சை மிளகாய் வந்து ஒரு 12-15 நம்பர், புதினா வந்து ஒரு கைப்பிடி, மல்லி வந்து ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு குளிக்கரண்டி, பூண்டு வந்து ஒரு 15 பல் 20 பல், இஞ்சி வந்து ஒரு 4 பீஸ், அதுபோல் தயிர் 250 ml, அதுபோல் கடலெண்ணெய் 400 ml, நெய் வந்து 200 ml, மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய் 15 கிராம், பட்டை 15 கிராம், சோம்பு 10 கிராம், கிராம்பு 10 கிராம், வெள்ளை மிளகு 10 கிராம், கல்பாசி 10 கிராம், சாதிக்காய் ஒரு சைஸ் பெருசு, சாதிப்பத்திரி 10 கிராம், பிரிஞ்சலை 5 கிராம். பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து 1/2 கிலோவுக்கு அந்த ஒரு 20 ml அளவு, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் இல்லாதவங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஒரு 1/2 கிலோக்கு போட்டுக்கலாம், 2.5 கிலோக்கு 5 to மேக்ஸிமம் 6 டேபிள்ஸ்பூன். ஐயா, இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? கறியை வேக வைக்கணும். ஓகே, இப்போ கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், போட்டலாமா? நல்லா போட்டாச்சு, நான் எடுத்து போடுங்க. இது அந்த வெள்ளாட்டு கறி சொல்கிறீங்களா? ஆமாம். ஸோ இந்த வெள்ளாட்டுக்கறி தான் இந்த மாதிரி பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைட்டா? வெள்ளாட்டுங்கறி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த வெள்ளாடு வந்து மேயும் போது இந்த பாய்சன் அது இது எல்லாம் சாப்பிடும், அது வந்து ஈஸியாக அதுக்கு டைஜன் ஆகிடும், அந்த கறி நல்லாயிருக்கும். செம்பரி ஆடு சாப்பிட்றதுனால ஆமாம் டைஜன் ஆகிடும், நல்லாயிருக்கும், கறியும் சுவையாக இருக்கும். ஓகே. ஆமாம், ஆக்சுவலாக பிரியாணிக்கு செம்பராட்டுங்கறி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து வெள்ளாட்டுங்கறி தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளாட்டு கறி. ஆமாம். ஓகே, தண்ணி போதுமா? ஊற்றுங்க சார், ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றுங்க, போதும். ஓகே, ஃபுல்லாக ஊற்றி, ரைட், அவ்வளோ. அடுத்தது உப்பு போட்டு, உப்பு போடணும். ஆமாம் ஆமாம், வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது மட்டன் வெந்த பிறகு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், தாளிக்கு. ஆமாம் ஆமாம், ஓகே, மசாலா சீக்கிரமாக வெந்துடும், வெந்துடும், அதனால மட்டன் நல்லா வைக்கிறோம். இப்போது இந்த மட்டன் வந்து நான் இதில் வேக வைக்கிறேன், வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 20-25 மினிட். ஓகே, இதுவே வந்து குக்கரில் வீட்டில் பண்ணுறேன்னா பண்ணலாமா? 10 நிமிஷம். குக்கர்ல பண்றது நல்லா இருக்கா சார்? நம்ம இயற்கையா இப்படி பண்றது நல்லா இருக்கும். இப்போ இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, சரி, நல்லா வேகட்டும், வேகட்டும். இப்ப சைடுல வந்து இந்த சங்கரன் கோவில் பிரியாணி பண்றதுக்கு இந்த மசாலா நீங்களே ரெடி பண்ண சொன்னீங்க. ஆமா, சோ அது என்ன மசாலா, அது எப்படி வறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏலம், கிராம்பு, பட்டை, சோம்பு, சாதிக்காய், வெள்ளை மிளகு, கல்பாசி, சாதிப்பத்திரி, பிரிஞ்சலை, இது எல்லாத்தையும் நாங்கள் வெயிலில் காய வைப்போம். நல்லா வெயிலில் கங்கலையும் எதுவும் வறுக்க மாட்டோம், வெயில் நல்லா காய வச்சு மொறு மொறு ஆன பிறகு இதை மிஷினில் ஊற்று அரைச்சிடுவோம், பவுடர் ஆக்கிடுவோம், ஆக்கிட்டு அதே பொருளை தாளசத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம், தாளசத்துக்கு கொஞ்சம் 2 எவ்வளோ தேவையோ, தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலில் போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அது வந்து எடுத்துக்கொடுக்கணும். மொதல் இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் மசாலா ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த ரேஷியோ வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மசாலா ரெடி ஆகிடும். எவ்வளோ நாள் காயணும் சார்? 4 hours 5 hours காஞ்சா போதும், நல்ல வெயிலில். ஓகே, நல்ல வெயில். ஆமாம், ஏன்னா அது ஈரத்தன்மை சிலதில் இருக்கும், ஈரத்தன்மை அரைக்கும் போது மசாலா ஸ்டாக் வைக்க முடியாது, வீக்லி வரைக்கும் ஸ்டாக் முடியாது, கெட்டு போயிடும். நம்ம ஹோட்டலுக்கு தினசரி அரைக்க முடியாது, வீக்லி ஒன்ஸ் அரைப்போம், அதுக்காக அதை ஈரப்பதம் இருக்கக்கூடாது, காய வைக்கிறது. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு, கல்பாசி வந்து நல்ல வாசனை கொடுக்கும், நல்லா இருக்கும். நல்ல கல்பாசி பெரும்பாலும் டைஜினாக இருக்கு எல்லாமே. அப்படியே பிரியாணி அது இந்த கல்பாசின்னு ஈஸியாக ஜீர்ணிக்கும், இந்த சாதிப்பத்திரி மனம் கொடுக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏலக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. இது எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஃபுட், இது வந்து. ஆமாம், இந்த மாதிரி ஒவ்வொன்று கலவையும். இந்த கல்பாசி பெரும்பாலும் வந்து காரைக்குடி சைடில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கிடைக்கும். ஆமாம், நம்ம சைடு உண்டு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், அந்த மசாலா ஒன்னா மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கலவை மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம்? அது வந்து எண்ணெயில அப்படியே போட்டால் கருகிடும், மசாலாவுடைய மனம் இருக்காது. எண்ணெயில் போட்டோம்னா அந்த பவுடரோ தூளா இருக்கு பார்த்தீங்களா, அது கருகிடும், சடக்கு கருகிடும். அதனால் தண்ணியில் போட்டால் அந்த மனம் இருக்கும். அது வந்து இதில் வந்து மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம், பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வித்தியாசம், வித்தியாசங்கள்.
தயிர் நீங்கள் இந்த பிரியாணி பண்ணும்போது புளிப்பு தன்மை அதிகமாக இருக்குமா கம்மியாக கம்மியாக கூட விட்டால் புளிக்கும், குறைய விட்டால் புளிக்காது. இது வந்து கரெக்டான அளவு, ஒரு அரை கிலோ அரிசிக்கு 50 ml. அடுத்தது இந்த மசாலா. இந்த மசாலா பார்த்தேன், இந்த கப்பில் நல்லா மெஷர் பண்ணி போட்டீங்க. ஆமாம், அளவு தான் சார். இது எது ஒவ்வொன்று அரை கிலோ அரிசிக்கு ஒரு அளவு, ஒரு கிலோவுக்கு 2, 4 கிலோவுக்கு 4, 6 கிலோவுக்கு. ஆமாம், அரை கிலோவுக்கு ஒரு உலக்கு 20 ml. நல்ல மணமாக இருக்கும், கூட போட்டால் கசப்பு தன்மை ஏறிடும். அது சாடும்போது ஒரு கசப்பு தான் ஃபஸ்ட் தெரியும், குறைச்சி போட்டால் மனம் இருக்காது. அதனால் எல்லாமே ஒரு அளவு தான். பொதுவாக எல்லா சமையலுக்கும் அப்படி பார்த்து போகிறது நல்லது. ஆமாம் ஆமாம். அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா போடணும். ஆ, போட்டிருங்க, நீங்களே போட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அடுத்தது ஒரு கலவையாக கலக்கணும். இது மிக்ஸ் பண்ணுறீங்க? மிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே, நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க, நான் தனி விடுறேன். ஓகே, அவ்வளோதான், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுனா நம்ம மசாலா கொட்டும் போது வந்து அது கருகாது. கருகாது, விஷயம். ஆமாம் ஆமாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய், நெய் இதெல்லாம் போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளை பூடி எல்லாம் போட்டு தால்சம் போட்ட போகிறோம். ஓகே, முழு பூண்டு போடுவீங்களா? முழு பூண்டு போடுவோம். நீங்கள் சமைக்கும் போது பார்த்தேன் இஞ்சி வந்து பொடிசை. ஆமாம், அதாவது இஞ்சி வந்து சும்மா ஒரு தெரியுத காண்டி, இது வந்து தெரியாது, அது வந்து பார்க்கறதுக்கு தெரியும். சரி, ஓகே, அதுவும் ஒரு ஃபார்முலா தான். இஞ்சி போட்டிருக்காங்க, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி, அது கம்மியாக தான் இருக்கும். அது வந்து சங்கரன் கோவிலில் பண்ணுற இந்த மட்டன் பிரியாணி வந்து ரியலி வந்து அந்த பவுடர் மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஆமாம், இந்த மசாலா பண்ணிங்களா? இந்த மசாலா எடுத்து போயிட்டு டேரெக்டாக ஸ்மெல் பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க. பண்ணக்கூடாது, மூக்கில் போயிடும். மூக்கில் போயிடும், அந்த எக்ஸாக்டான வாசம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, விரல் விரல் இருப்பது, இதை கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு நல்லா ரப் பண்ணுவோம். நல்லா தேய்ச்சிட்டு உதறிட்டு அது ஸ்மெல் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நல்லா அந்த வாசம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். அந்த மனம் அப்போ பண்ணுவோம், அந்த வாசனை இருக்கா பார்ப்போம். அப்போ அந்த பொருள் வந்து நல்ல தரமான பொருளை பண்ணியிருக்காங்க. ஆமாம், எஸ்பெஷலி வந்து குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், சேஃப்ரானு. ஆமாம், அப்படிதான் செக் பண்ணுவோம். அப்போதான் உங்களுக்கு டேரெக்டாக இருக்காது. குங்குமப்பூ, எண்ணெய், நெய் இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறது இதுதான். நீங்கள் சொல்கிற ஃபார்முலா தான். ஓ, அப்படியா? ஆமாம், எல்லாமே செக் பண்ணுறது அப்படி தான். இப்போ நெய் மணக்கிற மோந்து பார்த்தா தெரியாது, அது நீங்கள் சொல்கிற மாதிரி லேசர் தடவி இப்படி மோந்து பார்த்தா தெரியும். இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஆமாம் சார், இப்போ இந்த மசாலா ரெடியாச்சு. ரெடியாச்சு, அது தாளிக்கலாமா? தாளிச்சிடும் சார். ஆ, சரி, தேங்க்ஸ் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த அளவு செக்லாம் வச்சுருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ அளந்தா ஊற்றுவீங்களா? ஆமாம் சார். ஓகே சார், நம்ம பண்ணுறது எத்தனை கிலோ பிரியாணி இப்போ பண்ணுறது? இப்போ 2.5 கிலோ அரிசி பண்ணுதோம். 2 கிலோ அரிசி. எத்தனை கிலோ மட்டன் போடுறோம்? மட்டன் 5 கிலோ போட்டுதோம். 5 கிலோ மட்டன். 5 கிலோ இது கமர்ஷியலாக பண்ணுறது, வியாபாரத்துக்கு பண்ணுறது. ஓகே, வீட்டுக்கு பண்ணால் 1 கிலோ கம்மி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பிரியாணி பண்ணும்போது ரீஃபண்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் பர்டிகுலராக வந்து சங்கரன் கோவில் சாப்பாட்டுக்கே வந்து நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? எதுக்காக கடலை எண்ணெய் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறீங்க? கடலெண்ணெய் வந்து நல்ல மணமாக இருக்கும், ஒன்று. அதாவது உடம்புக்கு நல்லது, நல்ல குறைச்சால் அதிகமாக இருக்கும், கெட்ட குறைச்சால் இருக்காது, தரமான பொருள். ஓகே, ஆமாம், அதனால கடலை யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி. அடுத்து நெய், நெய் ஊற்றணும். ஓகே, இங்கே நெய் வச்சுருக்கேன். ஆமாம், நெய்யும் இப்போ நான் அளந்தா ஊற்றணும். ஆமாம், 2 கப்பு. 2 கப்பு, அதாவது 200 ml. 200 ml, 400 ml கடலைண்ணெய், 200 ml நெய். ஓகே, இப்போ இந்த நெய்யும் ஊற்றியாச்சு. அடுத்தது கொழுப்பு போடுவோம். கொஞ்சம் கொழுப்பு போடுவோமா? ஆமாம். ஓகே, ஆமாம், இந்த கொழுப்பு. ஆமாம், இதுக்காக இந்த கொழுப்பு மனமாக இருக்கும், அந்த கறியினுடைய மனம். கொழுப்பு நிறைய உண்டது. கொஞ்சம் வர ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த கறியும் ட்ரை ஆகாது. ஆமாம், அந்த சாதம் வந்து நல்லா பாலிஷோட இருக்கும், ஈரப்பதியாத மாதிரி. போட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன போடுறோம்? வெள்ளைப்பூடு போடுவோம். வெள்ளைப்பூடு. இதுக்கு இஞ்சி போடணும். இஞ்சி போடுறோம். ஆமாம், ஓகே. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முழு பூண்டு முழு இஞ்சிலாம் வந்து அப்படியே வந்து வதக்கிட்டு பண்ணுறது பார்க்குறேன். இப்போ நாகர்கோவில் தேங்காய் நிறைய தான் பிரியாணி பண்ணுவோம். ஆமாம்,
தேங்காய் எண்ணெய் தேங்காய் பண்றது. ஸோ ஒரு ஒருத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இந்த பூண்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஞ்சி போடுறோம். இந்த மாதிரி ஆமாம், இந்த வெங்காயம், இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வேகணும், நல்லா வதங்கணும், வதங்கணும், வேகணும். ஆமாம், அதுக்கடுத்து மஞ்சப்பொடி போடணும். ஓகே, மஞ்சத்தூள் அது லேசாக இது பண்ணவும் அந்த நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தயிர் மசாலா இருக்குல்ல அதை உள்ளே போடணும். உள்ளே போட்டு நல்லா வேகணும். சரி, அதுக்கடுத்து புதினா மல்லி. ஓகே, அதை போட்டுட்டு நல்லா வேகவும் கறி வெந்துருச்சா ஓகே, அந்த தண்ணி எடுத்து அளவு தண்ணி ஊற்றணும். சரி ஓகே. ஆமாம், அளவு தண்ணி ஊற்றிட்டு பாயில் ஆகும்போது லேசாக வரும்போது கறியை போடணும். ஓகே, இந்த கறியை போட்டு லேசாக அடுத்து பாயில் ஆகும்போது அரிசியை போடணும். சரி ஓகே. அரிசி ஒரு அரை வகம் வெந்த பிறகு அப்படியே தூக்கி வச்சு தம் போட்டுருவோம். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ப்ராசஸ் இப்போ இந்த தம் பண்ணுறதுக்கு கறி வேக வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இதை பச்சை தண்ணி யூஸ் பண்ணுவோமா? வேக வச்சு தண்ணி போடணும். வேக வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 2.5 கிலோ அரிசிக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துனாலே இந்த ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா இதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ். ஆமாம், ஆனால் நம்ம தண்ணி ஊற்றும் போது 1.75 அளவு ஊற்றுவோம். ஓகே, எதுக்கான காலம் கம்மியாக வந்து அந்த தயிரில் உள்ள தண்ணி, அந்த இஞ்சி பேஸ்ட்டில் உள்ள தண்ணி, நம்ம ஏற்கனவே ஊற்றி வதக்கின தண்ணி அது ஈக்குவல் ஆகிக்கிறோம். 1:2 ஈக்குவல் ஆகிக்கிறோம். நம்ம ஐயா சொல்கிற மாதிரி வந்து தெளிவாக அந்த தண்ணி ஊற்றும் போது 1:2 தான் மெஷர்மெண்ட்டு. மெஷர்மெண்ட் ஆனால் 1:15 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. ஊற்றின பிறகு அந்த தயிரெலாம் கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு எல்லாம் இந்த மாதிரிலாம் கரைச்சி வச்சுருக்கல. ஸோ இது வந்து லிக்விடாக தான் இருக்கு. லிக்விட் எல்லாமே சேர்ந்துடும். 1:2 மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் வந்துடும். இதுதான் சார் அளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன். கரெக்டான அளவு தான் சார். இப்போ நல்லா வதட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? மஞ்சள் போடுதோம். ஓகே, ஒரு ஸ்பூன் அளவு போட்டோம். அந்த எப்படி இது மெஷர் பண்ணுவீங்களா? அப்படி இது மெஷர்மெண்ட் தான். நல்லா அந்த பேஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, பேஸ்ட் இப்போ போடுறோமா? ஆமா, கலர் மாறுது. ஆமாம், கலர் மாறுது. இது ஊற்றுங்க, அந்த கலர் லைட்டாக எல்லோ ஷேடுக்கு வந்துடும். எல்லோஸ் கிரீன் அந்த மாதிரி. வேகணும். நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த மசாலா பிரியாணிக்கும் இந்த மசாலா பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இப்போ பாருங்களா அந்த கொத்தமல்லி இப்போ நான் போட்டேன், அந்த பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு வெங்காயம்லாம். நீங்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த மசாலா கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இது எப்படி இந்த மோந்து வரது மனம் தெரியும். ஆமாம், அந்த அந்த ஃப்ளேவர், புதினா மல்லி, அந்த எல்லாம் தெரியும். கப்பு வெங்காயம் வதங்கின பக்குவம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஆமாம், சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கறியை போடணும். கறியை போடுறோம். கறி வந்துச்சா சொல்லி பார்த்தலாமா? பார்த்துருவோம். ஆ சரி ஓகே. இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துருக்கு. நல்லா வந்துருச்சு. ஓகே, நல்லா வந்துருச்சா? ஆமாம். கையில் இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, அந்த ரைஸை சாப்பிட்டா கம்மியாக இதோ உடையிறது. பூ மாதிரி வந்து. ஆமாம், நம்ம கடிச்சு சாப்பிட வேண்டாம். ஓகே, உதப்பி சாப்பிடலாம். அப்படி அந்த மாதிரி கறி சாப்பிட்டாயிடும். சரி ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? தாளசத்துக்கு உண்டான தேவையான மசாலாக்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம தாளசத்துக்கு போப்போம். இதுக்கு பிறகு தான் இந்த வேக வச்ச மட்டன் அதில் போட்டு நம்ம அதில் போட்டு போடப்போம். வேகப்போம். சரி ஓகே. ஆமாம், வேக வைக்கும் போதும் கொஞ்சம் அகரமான பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிட்டோம். ஆமாம், அப்போ நல்லா வெந்து வரும். ஆமாம், இப்போ எல்லா கறியும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி இன்னும் சரியாக ஊற்றணும், அளவு தண்ணி ஊற்றணும். அதாவது அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி. தண்ணி. சரி ஓகே. ஆமாம், இப்போ ஒரு மெஷர்மெண்ட், 1:15. 1:15. ஆமாம், அதாவது அந்த தயிரெலாம் சேர்த்தா 2 அளவு. இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நம்ம பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாமா? தேங்காய் பால் தண்ணி இருக்குதுன்னு. அப்படியா? அது வரை ஊற்றுறோம், அதுவும் கரண்டி பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஆமாம், இங்கே பாருங்கள் இந்த மட்டன் போட்ட பிறகு அந்த கலர் வந்து அந்த க்ரீனிஷ் கலர், க்ரீன் அண்ட் எல்லோ அந்த கலர் நல்லா சூப்பராக வந்துருக்கு.
இப்போ இந்த மட்டன் போட்டாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் வந்து தேங்காய்பால் ஊற்றணும். ஊற்றிடலாமா? தேங்காய் பால் ஊற்றிடு. எத்தனை முடி போட்டுருக்கு இது? மூணு தேங்காய் போட்டிருக்கோம். மூணு தேங்காய், ஒரு கிலோக்கு ஒரு தேங்காய் கணக்கு. ஒரு கிலோக்கு ஒரு தேங்காய் கணக்கு. இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் கொதி வரணும். ஓகே. அப்புறம் அரிசி. சரி, ஓகே. ஆல்ரெடி நம்ம அலசி வச்சிருந்த அரிசியை ஓகே போட்டுதும். எனக்கு ஒரு டவுட், எப்பவுமே வந்து சீரக சம்பா பிரியாணி பண்ணும்போது எல்லாரும் நான் சொல்வேன் அரிசியை வந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படின்னா? அது வந்து ரைஸுக்கு தான் ஊற வைக்கணும். ஓகே. புழுங்கல் அரிசிக்கு. ஓகே. இது வந்து பச்சை அரிசி, உடஞ்சிரும். அதனால அலசி அலசி அப்படியே போட்டுரும். சங்கரன் கோவிலில் பண்ணுற பிரியாணி ஐயா சொல்கிற மாதிரி வந்து அரிசி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போடுறோம். போட்டுருதோம். சரி, ஓகே. வெங்காய வாசம் மாறிடும். வெங்காயம் டக்குன்னு வந்துடும். வெங்காயமும் வெள்ள போடும் எல்லாமே ஒரு அளவு தான் சார். ஒரு கிலோக்கு வந்து 6 பச்சை மிளகாய். உரப்புக்கு அடியில ஒட்டிடும். புளுங்கரிசி கிண்ட வேணாம். பச்சரிசி வந்து நைஸா அப்படியே அரிசியும் உடையக்கூடாது, அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அரிசியும் போட்டிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அரிசி போட்ட பிறகு தம் போடுற பக்குவம் எந்த ஸ்டேஜ் வந்தால் போடலாம்? அதாவது அரிசி வந்து ஒரு 80% முக்கால் வைக்காது. 75% 75% வந்த பிறகு முக்கால் போடுறோம். ஆமாம். அதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் தம் போடணும்? அரை மணி நேரம், 30 நிமிஷம். 30 நிமிஷம் மினிமம், 30 நிமிஷம். ஓகே. ஆமாம். அதே டைமில் பின்னி பார்த்தா எல்லாம் மாதிரி சாப்பாடு ரெடி ஆகுதா? ஆமாம், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சாப்பாடு சார், மட்டன் சுக்கா, நெய் சுக்கா, நாட்டுக்கோழி கிரேவி, மீன் ரோஸ்ட்டு, இறால் மீன், இறால் மீன் தொக்கு, நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ரோஸ்ட்டு, குடல் கிரேவி, குடல் ரோஸ்ட்டு, சிக்கன் 65, ஸ்பெஷல் சில்லி, பெப்பர் சிக்கன் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் கிரேவி, காடை. இது போக கரண்டி அம்பேத்து எங்களுக்கு ஃபேமஸ் சார். கரண்டி அம்பேத்து நல்லா இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படலாமா? ஸோ இங்கே ஒரு வெட்டி வெட்டலாம், அழகாக வட சாப்பிடலாம் சார். வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். நாங்கள் வந்து எந்த விதமான கெமிக்கல் சேர்க்க மாட்டோம். ஓகே. முதல்ல மெயின் அதுதான், அஜினா மொட்டோ, சோடா உப்பு, வினிகரு, கலர் பவுடரு, டால்டா, பாம் ஆயில் யூஸ் பண்ணிங்க மாட்டோம். ஒன்றும் யூஸ் பண்ணுங்க. ஒல்லி கடலெண்ணெய் நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே. ஓகே. மீனுக்கு மட்டும் நல்லெண்ணெய். ஓகே. ஆமாம், மீனுக்கும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க. தோசை கல்ல போட்டு குக் பண்ண முடியும். ஆமாம். ஓகே. எதுக்காக மீனுக்கு மற்ற எதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம்னா அதை கசப்புத்தன்மை உண்டு. ஓகே. இப்போ நம்ம எள்ளு பொடி சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். ஓகே. அது நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே கடலையே தேங்காயே ஊற்ற முடியாது. அது மாதிரி நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காம்பினேஷன். இப்போ தம் போடலாமா சார்? போடலாம் சார். ஓகே, கரெக்டாக கரெக்டாக பக்குவம் வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்து தம் போடுறோம். ஆ, தம் போடுறோம். இப்போ எங்கே போட போகிறோம்? இந்த அடுப்பில் போட போகிறோம். அடுப்புலையா? ஆமாம். ஓகே. நம்ம ஏன் இந்த கங்கருப்பு தம் போடுறோம்னா, இந்த அடுப்பில் உள்ள வெக்க, மேலே உள்ள தீ வெக்க, ரெண்டுக்கும் தண்ணி உறிஞ்சிரும். ஓகே. நல்லா வெந்துடும், புது புல் வந்துடும் அரிசி. அப்போ அப்போ தான் அந்த வெக்கிற தண்ணி வந்து ஈவனாக வந்து எல்லாரும். ஆமாம். இதான் இது 30 நிமிஷம் கம்பல்சரியாக தம்மில் இருக்கணும். இதுவே வீட்டில் இந்த கறி இல்லை அப்படின்னா குக்கரில் பண்ணிக்கலாம். குக்கரில் குக்கரில் பண்ணிக்கலாம். குக்கரில் போட்டால் ஆகணும். வேறு அங்கே இப்போ சிட்டியில் கறி கிடைக்காது, ரொம்ப ரிஸ்க். அது இருந்தால் பண்ணிக்கலாம், விறகடுப்பில் பண்ணி தம் போட்டுக்கலாம் சப்போஸ். ஆனால் விறகடுப்பு தான் நல்லது. நல்லது நல்லது. அந்த விறகடுப்பில் குக் பண்ணும்போது பக்குவம், அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக், அந்த அந்த மரத்தோட கறியோட நல்லா இருக்கும். அந்த சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சமையலே வந்து ஃபுல்லாக விறகு பண்ணணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மாறி நீங்கள் ரெண்டுமே மாற்றி மாதிரி செய்யலாம். ஆமாம். ஆமாம். சரி, இப்போ தம் ஆகட்டும். கரெக்டாக 30 நிமிஷம் சோக்கம். ஓகே. ஆமாம். அப்போ ஆவியிலேயே அந்த பிரியாணி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கும்.
இந்த ரைஸ் நல்லா உதிரி உதிரியே வந்திருக்கு. ஆமா, இந்த முழு பூண்டும் அப்படியே தெரியுது. தெரியும். ஆமா, கரண்டி இருந்தா உடச்சாச்சு. சாப்பிடுமா? டேஸ்ட் பார்த்துமா? அதுதான் வெயிட் பண்றேன். ஓகே, இதெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கீங்க. ஆமா, அப்படியே போடுங்க. போதும். நான் அந்த வெங்காயத்தோட சாப்பிடோட சாப்பிடுறேன். எல்லாரும் நல்லா இருக்கும். சுட 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 பிரியாணி. எப்பவுமே அடுப்புல இருந்து இறக்கின உடனே பிரியாணி சாப்பிட்டா அது ஒரு தனி சகம். உண்மைதான். அதுவும் நல்ல பசியில் இருக்கும்போது சாப்பிடணும். கொதிக்க கொதிக்க சாப்பாடு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் அது கையில் ஒட்டாது. இதுதான் அளவு, கரெக்டான அளவு. ஆமாம், ஆமாம், சூப்பர். ஆமாம், உப்புல அப்போ இருக்குது, உரப்பு அப்போ இருக்குது. ஆ, நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கா கேட்கக்கூடாது. அருமையான பிரியாணி. அந்த கறியை சாப்பிட்டு பாருங்க. நல்லா கடிக்கக்கூடாது பாருங்களேன். ஆமாம், பூ மாதிரி கறி. ஆமாம், அது வெள்ளாட்டுங்கிற ஒரு தன்மையாக அதுதான். அது கலர் வந்து நல்லா ஒரு மெரூன் கலரில் இருக்கும். உதப்பியே சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிடக்கூடாது கறியை வந்து. அந்தளவு பீஸாகவும் இருக்கும், பல்லுலாம் கூட சாப்பிட்றலாம். ஐயா, இன்னைக்கு இந்த சங்கரன் கோவில் பிரியாணி அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. மற்ற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருக்கும் சார். ஏன்னா நீங்கள் தக்காளி போடல, அந்த மசாலா ரெடி பண்ணுறது, அந்த மசாலா போட்டு தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதக்கி முடிச்ச பிறகு அந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த மசாலா போட்டுன்னு அந்த க்ரீன் கலர். நான் கூட ஏதோ ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது இதில் கொத்தமல்லி புதினா பேஸ்ட் அரைச்சி போட்டிருப்பேன்லாம் நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. சிவகாசி நாட்டர் மெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உண்மையே தரமான ஃபுட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி, நன்றி. நீங்கள் சங்கரன் வந்தீங்கன்னா கோயில் வாசல் நேர் ஆப்போசிட்டு எங்கள் கடை இருக்குது. வந்தால் சாப்பிட்டு சார், வயிற்றுக்கு இதமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஈஸியாக டைஜின் ஆகும். ஓகே, சாப்பிட்டு ஆஃப்டர் ஃபைவ் ஹவர்ஸ் டைஜின் ஆயிரும், அதுக்கு பொறுப்பு நான். ஓகே, திருப்பி நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.